viewers, welcome to DEVASURYA'S Ethics Stories. Shri Kanchi MahaPeriyava செய்த அற்புதங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. திருவண்ணாமலை மாவட்டம் திருக்கோவிலூருக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தை சொந்த ஊரா கொண்டவர் மணிசாஸ்திரிகள். சுமார் 40 வருஷங்களுக்கு முன்னால காஞ்சி மடத்தோட தொடர்பு கொண்ட பலருக்கும் இவரை தெரிஞ்சிருக்கும். சுத்தமான வைதீக குடும்பம், பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். இருந்தாலும் தான் கொண்ட ஆச்சார அனுஷ்டானங்களை என்னைக்கும் விடாமல் தொடர்ந்து மேற்கொண்டவர் மணிசாஸ்திரி. இவரோட அண்ணா ஹரிகர சாஸ்திரி ஒரு காலத்தில் மயிலாப்பூரில் வைதீக காரியங்களில் ரொம்பவும் பிரபலமாக விளங்கினவர். இவரோட தம்பியான சந்திர சாஸ்திரி பெசநகர் ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் அர்ச்சகராக இருந்தார். 1983 சென்னை பெசன்னகரில் ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தார் மணிசாஸ்திரி. மாதம் மாதம் சுமார் 400 ரூபாய் வாடகை. மகாபெரிவா சேவைக்காக அப்பப்போ காஞ்சிபுரம் போயிட்டு பெசன்னகர் வீட்டுக்கு திரும்பி வர்றது வழக்கம். பெரியவா காஞ்சி மடத்தில் இருக்கிற காலகட்டத்தில் குடும்பத்தோடு போய் சேவை பண்ணுவார் மணிசாஸ்திரி. ஒரு தடவை பெசன்னகர் வீட்டில் இருந்த மணிசாஸ்திரி திடீர்னு உடல்நலம் பாதிக்கப்பட்டார். நன்னா இருந்தவருக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு குழம்பி போன வீட்டார் தங்களோட குடும்பத்துக்கு ரொம்பவும் பழக்கமான டாக்டர் பிஆர் ஷெட்டிக்கிட்ட அவரை அழைச்சின்னு போனா. மணிசாஸ்திரியை பரிசோதித்து பார்த்த ஷெட்டி இவரை உடனடியாக ஒரு நல்ல மருத்துவமனையில் அனுமதிக்கிறது அவசியங்கிறத உணர்ந்தார். ஆனாலும் மணிசாஸ்திரியோட பொருளாதார நிலை பற்றி அவருக்கு நன்னா தெரியும். அதனால தன்னோட கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அடையார் பகுதியில் இருக்கிற விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க சொன்னார். அதுபடியே குடும்பத்தார் மணிசாஸ்திரியை அழைச்சிட்டு விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக போனான். அட்மிஷனும் உடனடியாக கிடச்சிது. பலதரப்பட்ட மருத்துவர்களும் வந்து மணிசாஸ்திரியை பரிசோதிச்சா. ஏராளமான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதோடு முடிவில் உடலில் எக்கச்சக்க காம்ப்ளிகேஷன் இருக்கிறதா சொன்னான். ஒரு வாரம் இங்கேயே ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா. மணிசாஸ்திரிகள்கிட்டேருந்து பேச்சே இல்லை. உடல்லையும் எந்த செயல்பாடும் இல்லை. குடும்பத்தார் ரொம்ப கலங்கி போயிட்டா. மகாபெரிவாளுக்கு சேவை செஞ்சே தேஞ்சு போன இந்த தேகத்தை அந்த மகானே திரும்ப கொண்டு வரட்டோன்னு கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணிண்டா. டாக்டர்கள் சொன்ன ஒரு வாரம் முடிஞ்சுது. ஆனால் மணிசாஸ்திரிகளோட உடம்புல எந்த முன்னேற்றமும் இல்லை. மருத்துவர்கள் தோத்து போயிட்டா. இந்த நிலையில் நாளைக்கு இவரை வீட்டுக்கு அழைச்சின்னு போயிடுங்கோ, அதான் நல்லதுன்னு சொல்ல வேண்டியதை சொல்லாமல் சொன்னா டாக்டர்கள். அடுத்து என்ன செய்யறதுனே அந்த குடும்பத்தாருக்கு புரியல. கண்ணீர் மல்க நின்றுட்டு இருந்தா எல்லாரும். அப்போது ஹரிகர சாஸ்திரி மருத்துவமனைக்கு வந்தார். படுக்கையில் மலங்க மலங்க முழிச்சுட்டுருந்த தம்பி மணிசாஸ்திரி கிட்ட போனார். தம்பியை இந்த நிலையில் பார்க்கவே பரிதாபமாக இருந்தது அவருக்கு. கவலைப்படாதடா, உனக்கு ஒன்றும் இல்லை, காஞ்சிபுரம் போய் பெரியவாளை பார்த்துட்டு வருவோம், வாடா அப்படின்னார் தம்பிக்கிட்ட சுவாதீனமாக. மணிசாஸ்திரிக்கிட்டேருந்து இதுக்கு எந்த பதிலுமே வரல. ஏன்னா கேட்கக்கூடிய கேள்விகளை உள்வாங்கி பதில் சொல்கிற நிலைமையில் அவர் அப்போ இல்லை. உடனிருந்த மருத்துவர்களும் குடும்பத்தாரும் பதறிப்போனா. உடலில் அசைவே இல்லாமல் இருக்கிற இவரை எப்படி காஞ்சிபுரத்துக்கு கூட்டின்னு போகிறது, அது ரொம்ப ஆபத்தானதுன்னு சட்டனும் மறுத்து பேசினான். ஹரிகர சாஸ்திரிகளை கடிஞ்சுக்கவும் செஞ்சா. மணிசாஸ்திரி வராட்டா என்ன, அவன் சார்பாக நானே போய் மகாபெரிவாளை பார்த்து பேசிட்டு வரேன். அந்த கருண தெய்வம் தான் இவனை உயிர்ப்பிக்கணும். நிச்சயம் இவனை காப்பாற்றுவா மகாபெரிவா அப்படின்னு ஹரிசாஸ்திரி சொல்லின்னு இருக்கும்போதே அவரையும் அறியாமல் அவரோட கண்கள் கலங்கித்து. இருந்தாலும் கட்டுப்படுத்தின்றார். தம்பி மணிசாஸ்திரியை முன்னாடி இருந்த மாதிரி பழைய உற்சாகத்தோடு எப்படியாவது மாற்றிடணுன்னு துடிச்சு போனார் ஹரிகர சாஸ்திரிகள். மணிசாஸ்திரியை எப்படியாவது காஞ்சிபுரம் கூட்டின்னு போனா மகாபெரியவாளை பார்த்ததுமே எழுந்து உட்காந்துடுவான். ஆனால் இவன் இப்போ இருக்கிற நிலைமையில காஞ்சிபுரத்துக்கு எப்படி கூட்டின்னு போகிறது அப்படின்னு தீவிரமாக யோசிச்சார் ஹரிகர சாஸ்திரிகள். மணிசாஸ்திரியை காரில் உட்கார வச்சு காஞ்சிபுரம் கூட்டின்னு போகிறதுக்கு அவருடைய குடும்பத்தார் உட்பட மருத்துவர்களும் யாருமே ஒத்துக்கலை. அது மணிசாஸ்திரியோட தற்போதைய நிலைக்கு உகந்ததில்லைன்னு கருத்து தெரிவித்தா டாக்டர்கள் எல்லாரும். சரி, மணி வராட்டா என்ன, அவனோட சார்பாக நானே காஞ்சிபுரம் புறப்படுறேன், அந்த கருண தெய்வத்துக்கிட்ட கண்ணீர் மல்க வேண்டிக்கிறேன், பயன் இல்லாமலா போயிடும் அப்படின்னு திடமான நம்பிக்கையோட தன்னோட குடும்பத்தார்கிட்ட சொன்ன ஹரிகர சாஸ்திரிகள் அன்னைக்கு ராத்திரியே காஞ்சிபுரம் கிளம்ப திட்டமிட்டார். இவாளோட குடும்பத்துக்கு மேலே அபாரமான அன்பும் தீவிர மரியாதையும் கொண்ட பெசன்னகர் ரத்னகிரீஸ்வரர் ஆலய நிர்வாகத்தை சேர்ந்த அன்பர்கள் உதவ முன்வந்தா. அவளோட முயற்சியால் பயணத்துக்கு ஒரு காரும் ஏற்பாடாச்சு. அந்த காரில் ரத்னகிரீஸ்வரர் ஆலய நிர்வாகத்தை சேர்ந்த பிரமுகர்கள் ஹரிகர சாஸ்திரிகளோட காஞ்சிபுரம் புறப்பட தயாரானா. ஹரிகர சாஸ்திரிகள் சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் புறப்பட தயாரான அதே ராத்திரி நேரம் 11:00. இப்போது காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்துக்கு வருவோம். மடத்தில் பூஜைகளை பார்த்துட்டு மகாபெரிவாளையும் தரிசிச்சுட்டு இரவு ஆகாரத்தையும் முடிச்சுட்டு பக்தர்கள் எல்லாரும் தங்களோட ஊர்களுக்கு புறப்பட்டு இருந்தா.
மடத்திலேயே தங்கி மறுநாளும் மகாஸ்வாமிகளை தரிசனம் செய்யணுங்கிற ஆசையும் அனுகிரகமும் உள்ளவா மட்டும் மடத்திலேயே ராத்திரி தங்கியிருந்தா. கிட்டத்தட்ட காஞ்சி மடமே அமைதியான சூழ்நிலையில இருந்தது. ராத்திரி காவல் காக்கும் பணியில் இருந்த வாட்ச்மேன் மடத்தோட பிரதான கதவை பூட்டுறதுக்காக முனைஞ்சின்றிருந்தார். இந்த நேரம் பார்த்து ஒரு சீடனை அனுப்பி அந்த வாட்ச்மேனை கூட்டின்னு வர சொன்னா மகா பெரிவா. கதவை பூட்டுற வேளையில பெரிவா வர சொல்றாரே, ஏதாவது விஷயம் இல்லாம போகாதுன்னு தனக்குள்ள பரபரத்த வாட்ச்மேன் தலையில கட்டின்றிருந்த முண்டாச அவுத்து அவசர அவசரமா இடுப்புல சுருட்டி கட்டிட்டு மடத்துக்குள்ள விரைஞ்சு போனார். பெரியவாளை பார்த்தோன்னே பெருசா கும்பிடு போட்டார். அப்புறம் வாட்ச்மேன் கிட்ட பெரியவா சொன்னா, கதவை பூட்டிடாத, மெட்ராஸ்லேருந்து ஹரிகர சாஸ்திரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வருவான், கதவை பூட்டிட்டா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், அவன் வந்தப்புறம் பூட்டிக்கோ அப்படின்னு சொல்ல, பெரியவாளோட ஞான திருஷ்டியை பார்த்து பரவசப்பட்ட வாட்ச்மேன் அப்படியே ஆகட்டும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கும்பிடு போட்டுட்டு வெளியில் நடந்தார். மடத்தோட மெயின் கேட்டுக்கு பக்கத்தில் வந்தவர் கதவை பூட்டாமல் அங்கேயே ஒரு மரணார்காலியில் உட்காந்துட்டார். நேரம் ஓடின்றிருந்தது. மணி நடுராத்திரி 12:30 நெருங்கித்து. ஹரிகர சாஸ்திரிகள் சென்னையிலேருந்து புறப்பட்டு வந்து வந்த கார் காஞ்சி மடத்தோட வாசலில் கிரீச்சுன்னு வந்து நின்றுத்து. இதைத்தானே வாட்ச்மேனும் எதிர்பார்த்து காத்துட்டுருந்தார். முதல்ல ஹரிகர சாஸ்திரிகள் கார்லேருந்து இறங்க வாட்ச்மேன் பரவசமானார். வாங்க ஐயரே, நீங்கள் இன்றைக்கி ராத்திரி மடத்துக்கு வருவீங்கன்னு சாமி இப்போ தான் 1:30 முன்னால் சொன்னார். உங்களுக்காக கதவை கூட பூட்ட வேண்டான்னு சாமி சொன்னார். வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்றார். ஹரிகர சாஸ்திரிகளை முன்னாடியே தெரிஞ்சவர் தான் அந்த வாட்ச்மேன். தன்னோட வந்த ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் ஆலய பிரமுகர்களை பார்த்து மடத்துக்கு இன்னைக்கு நாம் வரப்போகிறோங்கிற விஷயத்த பெரியவாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டேளான்னு கேட்டார். அவா இல்லைன்னு மறுத்து உதட்ட பிதிக்கினான். ஹரிகர சாஸ்திரிகள் மெய்சிலிர்த்து போனார். மகா பெரியவாளேன்னு நான் தழுதழுக்க அந்த கலியுக பரமேஸ்வரனோட திருநாமத்தை உச்சரிச்சுட்டு மடத்து வாசலுக்கு சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணார். இதுவே ஒரு நல்ல சகுனமாக பட்டது அவருக்கு. மெல்லிய விளக்கொழியில் இருந்த ஸ்ரீமடத்துக்குள்ள அவா நுழைஞ்சா. அப்போது ஒரு சிஷ்யன் வேகமாக வாழ்கிட்ட வந்து, மாமா பெரியவா உங்களுக்காக காத்துன்ருக்கா, உள்ள கூட்டின்னு வர சொன்னா அப்படின்னா. ஹரிகர சாஸ்திரிகளுக்கும் அவரோட வந்தவாளுக்கும் அடுத்த அதிர்ச்சி. நம்ம வரப்போகிறது பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு, அது கூட பரவாயில்ல, வந்த உடனே நம்மளை பார்க்கணுங்கிறதுக்காக அந்த பரபிரம்மம் ராத்திரி கூட ஓய்வெடுக்காமல் காத்துன்ருக்காளே. சிஷ்யன் முன்னால் நடக்க பரபரன்னு அவனை பின்தொடர்ந்து போனா எல்லாரும். பெரியவா உட்காந்துட்டு அந்த குடிசையோட வாசலுக்கு வந்ததும் சிஷ்யன் ஒதுங்கின்றான். ஹரிகர சாஸ்திரிகள் உள்ள காலடி எடுத்து வச்சோடனே, வாப்பா ஹரிகரா, ராத்திரி வேளையில் வந்திருக்க, முக்கியமான ஜோலின்னு துணைக்க ஆசாமிகளையும் கூட்டின்னு கார்லேயே வந்துட்டியாக்கோம் அப்படின்னு அந்த மகாமுனிவர் இவாளை பார்த்து இயல்பாக கேட்டார். அது வந்து பெரியவா அப்படின்னு ஹரிகர சாஸ்திரிகள் மெல்ல விஷயத்த சொல்ல துவங்க, முதல்ல எல்லாரும் உட்காருங்கோ, ஆகாரம்லாம் ஆயிடுத்தோ இல்லையோ, இல்லைன்னா அரிசி உப்புமா ரெடி பண்ண சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டா பெரியவா. எல்லாம் ஆச்சு பெரியவா, எதுவும் வேண்டாம் அப்படின்னவா தரையில் உட்காந்துண்டா. பெரியவா, என் தம்பி மணிசாஸ்திரி உடம்பு முடியாமல் படுத்துட்டுருக்கான், இன்றைக்கோ நாளைக்கோன்னு டாக்டர்கள் நாள் குறிச்சிட்டு போயிட்டா அப்படின்னு அடுத்து ஏதோ சொல்ல வந்த ஹரிகர சாஸ்திரிகளை பெரியவா இடமறிச்சார். ஏண்டா இப்போ அவனை தனியாக விட்டுட்டா, எல்லாரும் இங்கே வந்திருக்கேள் அப்படின்னு தகைப்போட கேட்டார். பெரியவாளோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் துக்கம் தொண்டையை அடைச்சது ஹரிகர சாஸ்திரிகளுக்கு. சில வினாடிகள் தியானத்துக்கு அப்புறம் பெரியவா திருவாய் மலர்ந்தா. அசடே, இந்த பிரசாதத்தை கொண்டு போய் மணிக்கிட்ட கொடு, எல்லாம் காமாட்சியோடது அப்படின்னு பிரசாத தட்டுகள் இருந்த பக்கம் கையை நீட்டி காண்பிச்சா. அங்கே 4-5 மூங்கில் தட்டில் ஏராளமான புஷ்பங்கள், மாலைகள், விதவிதமான பழங்கள், விபூதி, குங்குமம்னு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மூங்கில் தட்டோட விளிம்பு கூட தெரியாத அளவுக்கு நிறைய பிரசாதம். மூங்கில் தட்டையே முழுசாக அடைச்சின்றிருந்தது. ஹரிகர சாஸ்திரிகளும் பெரியவாள்கிட்ட இதுவரைக்கும் தன்னோட வாழ்க்கையில் எத்தனையோ தடவை பிரசாதங்களை வாங்கின்றிருக்கார். ஆனால் இது மாதிரியான பிரசாதங்களை, அதுவும் தூக்க முடியாத அளவுக்கு பிரசாதங்களை அவர் இதுவரைக்கும் பெரியவாள்கிட்டேருந்து வாங்கின்றதே இல்லை. எல்லாரும் பெரியவாளோட திருப்பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணினா. எல்லாரையும் ஆசீர்வதிச்சா மகா பெரியவா. பெரியவா உத்தரவு கொடுத்தா பிரசாதங்களை எடுத்துட்டு இப்போவே மெட்ராஸ் கிளம்பிடுவோம், மணி ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு தரையிலேருந்து மெல்ல எழுந்தபடி கேட்டார் ஹரிகர சாஸ்திரிகள். அவசரப்படாத, மணிசாஸ்திரி பத்திரமா இருப்பான், இது அகால வேளை, இங்கேயே படுத்துட்டு விடிகார்த்தால வெளிச்சம் வந்த உடனே குழம்புங்கோ அப்படின்னா மகா பெரியவா. உத்தரவு பெரியவான்னு சொல்லிட்டு வந்தவாளோட சேர்ந்து தானும் அந்த மூங்கில் தட்டுகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில் வந்தார் ஹரிகர சாஸ்திரிகள். மடத்தோடு ஒரு மூலையில் தலைமாட்டில் பிரசாத தட்டுகளை எல்லாத்தையும் வச்சுட்டு மேல் வஸ்திரத்தை தரையில் விரித்து லேசாக கண்ணாக இருந்தா எல்லாரும். புரண்டு புரண்டு படுத்தாலே தவிர யாருக்கும் தூக்கம் வரல.
பொழுது விடிஞ்சோடனே இந்த பிரசாதங்களை கொண்டு போய் தம்பி மணிகிட்ட சேர்க்கணுங்கிறது தான் ஹரிகர சாஸ்திரிகளோட நினைப்பாகவே இருந்தது. கார்த்தால 5 மணிக்கு மடத்தோடு வாசலில் சாணம் தெளித்து கோலம் போட்டுருக்கும்போதே ஹரிகர சாஸ்திரிகள் உட்பட எல்லாரும் காருக்கு வந்துட்டா. டிரைவரும் தயாராக இருந்தார். பிரசாதங்களை சுமந்தபடி அந்த கார் அடையார் VHS ஹாஸ்பிட்டலை நோக்கி பறந்தது. பெரியவாளோட பிரசாத தட்டு ஒன்று தன்னோட மடியில் வச்சுட்டு ஹரிகர சாஸ்திரிகளுக்கு ஏதோ பெரியவாளே தன்னோட பயணித்து வர மாதிரி தோணித்து. கார்த்தால சுமார் 7:30 அடையார் VHS ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அந்த கார் நுழைஞ்சுது. கார்லேருந்து இறங்கினவா தங்களால் முடிஞ்ச அளவுக்கு தட்டுகளை கையில் எடுத்துண்டு மணிசாஸ்திரி இருந்த வாடை நோக்கி நடந்தா. மலர்களும் மாலைகளும் நிரம்பின அந்த மூங்கில் தட்டிலேருந்து கிளம்பின திவ்யமான வாசனை மருத்துவமனையோட சூழ்நிலையவே மாற்றெடுத்தோம். எல்லா பிரசாதத்தையும் எடுத்துண்டு மணிசாஸ்திரி அட்மிட் ஆயிருந்த வார்டுக்குள்ளே நுழைஞ்சார் ஹரிகர சாஸ்திரி. பிரசாத மனம் அந்த அறைக்குள்ளே கூடுதல் பிரகாசத்தை தந்தது. சூழலையே இதமாக்கித்து தம்பி மணின்னு கூப்பிட்டுண்டே வார்டுக்குள்ளே நுழைஞ்சார் ஹரிகர சாஸ்திரிகள். ஏகத்துக்கும் அதிர்ந்து போயிட்டார் ஹரிசாஸ்திரி. உடல் நலம் முடியாமல் நோயோடு உக்ரம் தாழாமல் சுருண்டு படுத்துட்டுருப்பான் மணிசாஸ்திரின்னு போனவருக்கு அவர் ஜாம்னு நிமிந்து பெட்டில் உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே ஒரே அதிர்ச்சி ஆயிடுத்து. அது மட்டுமல்ல, வாப்பா ஹரிகரா எங்கேருந்து வரான்னு மணிசாஸ்திரி குரலில் பிசுறு இல்லாமல் கேட்ட கேள்வியை தன்னோட காதுகளில் வாங்கிக்கவே இல்லை ஹரிகர சாஸ்திரி. தம்பியை இந்த நிலையில் பார்த்ததும் ஹரிகர சாஸ்திரிக்கு பேச்சே எழல. கண்களில் நீர்க்கசியாக ஆனந்தப்பட்டார். நெகிழ்ச்சியில் பூரிச்சு போனார். காஞ்சி மடத்துக்கு போய் பெரியவா தரிசனம் முடிச்சு வந்திருக்கிற வேளையில் இப்படி ஒரு அற்புதமானு எண்ணி அந்த நடமாடும் தெய்வத்தை ஒரு கணம் இருந்த திசையிலேருந்தே மனமுருக வேண்டின்றார். மானசீக நமஸ்காரத்தையும் தெரிவிச்சின்றார். அப்புறம் தன்னோட இயல்புக்கு வந்த ஹரிகர சாஸ்திரி, என்னடா மணி எப்படி இருக்க, இப்படி திடீர்னு எழுந்து பெட்டில் உட்காந்துருக்கேயே, உன்னால் முடியறதா, டாக்டர்கள் பார்த்தா ஏதாவது சொல்ல போகிறா அப்படின்னு வேக வேகமாக நடந்து பெட்டில் மணிசாஸ்திரியோட பக்கத்தில் போய் உட்காந்துட்டார் ஹரிகர சாஸ்திரி. ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னா, நான் நன்னாக இருக்கேன். நேற்றுக்கு ராத்திரி வரைக்கும் என்னால் எதுவும் முடியாமல் இருந்தது, இன்றைக்கி முடியறது எழுந்து உட்காந்துட்டுட்டேன் அப்படின்னார் மணிசாஸ்திரி. எப்படிடா முடியறது, இதனால் வரைக்கும் எங்களெல்லாம் இப்படி கவலைப்பட வச்சுட்டியே, உனக்கான நாளையும் டாக்டர்கள் குறிக்கும்படியாக வச்சுட்டியே அப்படின்னு மணிசாஸ்திரியை ஆறு தழுவிண்டு கண்ணீர் விட்டார் ஹரிகர சாஸ்திரி. எனக்கு ஒன்றும் இல்லைன்னா, நேற்று ராத்திரி பெரியவா இங்கே வந்தா. மணிசாஸ்திரி இப்படி சொல்ல துவங்க மிரண்டு போனார் ஹரிகர சாஸ்திரி. என்ன சொல்கிற, பெரியவா இங்கே வந்தாளா, எந்த பெரியவா, என்னென்ன இப்படி கேட்குறேள், நமக்கெல்லாம் பெரியவானா யார், அந்த காஞ்சி தெய்வம் தான், சாக்ஷாத் அந்த பெரியவா இங்கே வந்தா. வந்தாரா, இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தாரா, என்ன சொன்னார் ஹரிகர சாஸ்திரியால் அதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியல. தம்பி சொல்ல போகிற பதிலுக்காக ஆவலோட காத்துட்டுருந்தார். ராத்திரி 2 மணி இருக்கும், தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தேன். திடீர்னு அதிகார துணியில் ஒரு குரல், மணி எழுந்து உட்காருடான்னு. பொசுக்குன்னு எழுந்து பார்த்தா யாருமே இல்லை, ஏதோ பிரம்மையோன்னு திரும்ப படுத்துட்டுருட்டேன். அப்புறமா அதே அதிகார குரல், மணி உனக்கு ஒன்றுமே இல்லை, நீ ஆரோக்கியமாக இருக்க, எழுந்து உட்காருடா அப்படின்னு கேட்டுது. தூக்கி வாரி போட்டுது எனக்கு. எனக்கு முன்னால் அப்போ மகாபெரிவா தெரிஞ்சா, ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கரான்னு கன்னத்தில் போட்டுண்டு அப்படியே ஆகட்டும் பெரியவான்னு சட்டுன்னு போர்வையை விளக்கிட்டு எழுந்து உக்காந்தேன். இது நாள் வரைக்கும் என்னை பாடாப்படுத்தின்னு இருந்த உபாதை எதுவும் அதுக்கப்புறம் கொஞ்சமும் இல்லை, உடம்பு ரொம்ப இயல்பாக ஆயிடுத்து மணிசாஸ்திரி ரொம்ப சாதாரணமாக சொல்லி முடித்தார். ஹரிகர சாஸ்திரிகளும் அவரோட வந்தவாளும் அடைஞ்ச ஆச்சரியத்துக்கும் பிரமிப்புக்கும் அளவே இல்லை. மணி உன்னோட உடம்பு நன்னா ஆகணும்னு தான் காஞ்சிபுரம் போய் அந்த மகான தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அவரோட பிரசாதம் உன் கைக்கு வந்து சேர்றதுக்குள்ள உன்னை பழைய நிலைக்கு கொண்டு வந்துட்ட அந்த தெய்வத்தோட கருணையை எப்படி பாராட்டுறது அப்படின்னு அவர் தான் கொண்டு வந்திருந்த பிரசாதத்திலேருந்து விபூதியை மட்டும் எடுத்து மணிசாஸ்திரிகளோட நெத்தியிலே இட்டு விட்டார். VHS ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர்களுக்கும் நர்ஸுகளுக்கும் இந்த தகவல் போய் ஓடோடி வந்தா. நேற்றைய தினம் வரைக்கும் நாட்களை எண்ணின்றிருந்த மணிசாஸ்திரியா இவர்னு ஆள் ஆளுக்கு தங்களுக்குள்ளே பேசிண்டா. காஞ்சிபுரத்துலேருந்து கொண்டு வந்த பிரசாதம் மருத்துவமனைக்குள்ளே எல்லாருக்கும் விநியோகம் செய்யப்பட்டது. என்னை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறேள் அப்படின்னு மணிசாஸ்திரி ஆர்வமோடு கேட்டது மருத்துவர்களுக்கே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அடுத்த 1-2 நாட்களில் எல்லா பரிசோதனைகளும் முடிஞ்சு இயல்பாக வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் மணிசாஸ்திரி. 1983 வருஷத்திலேயே நாள் குறிக்கப்பட்ட மணிசாஸ்திரி 12 வருஷங்கள் கழித்து 1995 தான் இயற்கையை எய்தினர். காஞ்சி மடத்துக்கு மணிசாஸ்திரி செஞ்சிருந்த தொண்டை பாராட்டி மடத்தோட சார்பாக அவருக்கு சென்னை கொட்டிவாக்கத்தில் ஒரு வீடு தந்திருந்தா. அந்த வீட்டில் தான் அவரோட வாரிசுகள் வாழ்ந்துட்டு வரா.
மகாபிரியவா திருவடிகளே சரணம். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர.